எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, தீமையினால் உண்டாகும் பொய். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். மத்தேயு 5:37. ஒரு முறை துறவி ஒருவர் வீதி வழியாக நடந்து சென்றிருந்தாராம். அப்பொழுது ஒரு காளை மாடு வேகமாக சீறிக்கொண்டு இந்த துறவியை முட்ட வந்தது. துறவிக்கு ஒன்றும் ஓடவில்லை. ஒதுங்கி தப்புவதற்கு வாய்ப்பு இல்லாதபடியால் கண்களை மூடிக்கொண்டு நின்று விட்டாராம். முட்ட வந்த மாடு துறவிக்கு பக்கமாய் வந்து விலகி சென்று விட்டதாம். இதை கவனித்த ஒரு பெண் மாடு விலகி போனதைக் கண்டு ஆச்சரியத்தோடு, கண்களை மூடி அதே நேரத்தில் நின்று விட்டீர்களே, தியானத்தில் நின்று விட்டீர்களா என்று அந்த துறவியிடம் கேட்டாளாம். செய்யாததை சொல்லி இல்லாததை சொல்லி தன்னை ஒரு பெரிய சக்தியாக காட்டிக்கொள்ள இன்று பலர் இருக்கிறார்கள். அவர்களைப் போல தன்னை தரம் தாழ்த்தி கொள்ள இந்த துறவி தயாராக இல்லை. ஒரு உண்மையுள்ள மனிதன், அந்த மாடு என்னை தூக்கி எறிந்தால் எவ்வளவு தொலைவில் போய் விழுந்திருப்பேன் என்று யோசித்து கொண்டிருந்தேன் என்றாராம். மிகைப்படுத்தி பேசும் சுவாபம் பலரிடம் காணப்படுகிறது. சில தலைவர்களிடமும் அந்த காரியம் காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, மிகைப்படுத்தி பேசுவதும் பொய் பேசுவதும் ஒன்றுதான் என்பதை நாம் அறிய வேண்டும். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நம்மால் ஆன மட்டும் நாம் உண்மையை பேசுவதற்கு கற்றுக்கொள்வோம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானது என்று வேதம் சொல்கிறது. அருவறுப்பான காரியங்களில் ஒன்றுதான் பொய். நாம் எளிதில் நமது வாயிலிருந்து அந்த பொய் சரளமாக வந்துவிடுகிறது. ஆனால் நாம் தீமையினால் உண்டானவர்களாய் காணப்படுவோம். பொய் பேசும்போது நாம் தீமையினால் உண்டாக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஆகவே நாம் உள்ளதை உள்ளதென்று பேசுவோம், இல்லாததை இல்லாததென்று சொல்லுவதற்கு பழகிக்கொள்வோம். அப்பொழுது நாம் உண்மையுள்ள மனுஷனாய், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற மனிதர்களாய் ஆண்டவருக்கு முன்பாக நாம் கணம் பெறுவோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்று வேதவசனம் சொல்கிறதப்பா. ஆண்டவரே, எங்களது நாவினால் நாங்கள் பொய் பேசாமலும் மிகைப்படுத்தி பெருமையோடு பேசாமலும் எங்களை தடுத்து ஆட்கொண்டுள்ளோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு பெருமை என்ற காரியம் வந்து எங்களை நாங்களே மிகைப்படுத்தி கொள்ளத்தக்கதான காரியங்கள் எங்களை ஆட்கொள்ளாதபடி அதற்கு விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுமப்பா. ஆண்டவரே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்ல எங்களுக்கு கிருபை தந்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.